வெங்காயம் சேர்க்காம பண்றோம், செம ஈஸியா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம். அதுக்காக நம்ம ஹாஃப் லிட்டர் தயிர் எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம பாத்திரத்துல ஆட் பண்ணிருக்கோம். எவ்வளவு தயிர் விட்டோமோ அதுக்கேத்த மாதிரி ரெண்டு மடங்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா அரை லிட்டருக்கு ஃபர்ஸ்ட் அரை லிட்டர் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு அரை லிட்டர் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அரிசி மாவும் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவும் நல்லா கரைச்சி அதில் சேர்க்க போறோம். தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கோங்க. இதே மாதிரி நல்லா கட்டி இல்லாம கரைச்சிக்கோங்க. மோர்ல ஆட் பண்ணிக்கலாம். சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பசுந்தயிர்னால பாத்தீங்கன்னா நல்லா வெண்ணையா மிதக்குது. ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆறு மிளகாத்தூள் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுப்பு பத்த வச்சிருக்கோம். இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆறு மிளகாய் வத்தல பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கரைச்சிட்டு மோரை ஆட் பண்ணிக்கலாம். ரிஷி தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு அங்கங்க நிக்காம சோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வதக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு குத்து வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா வதக்கி விடுங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு தனியாக போட்டு வதக்குது வெண்டைக்காய் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் கடுகு தாளிச்சிட்டு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமே நம்ம வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி நம்ம தாளிச்ச மோரை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொடி உப்பு போட்டுக்கோங்க வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிறதுக்காக. வெண்டைக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட்டு குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா சைடுல எல்லாம் நல்லா நிறைய வந்திருக்கு. மோர் குழம்புனால ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ நம்ம இறக்கிடலாம். நெக்ஸ்ட் வெண்டைக்காய் ஃப்ரை தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதை அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அது காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை, அதனால் நம்ம வெங்காயம் சேர்க்காமல் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதங்கினா செம டேஸ்ட் கிடைக்கும். 1 ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா பாதியாக வதங்கிட்டு நம்ம 5 நிமிஷம் வதங்கிடும். பார்த்தீங்கன்னா நம்ம வதங்கியாச்சு. வதங்கியாச்சு. இன்னும் ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே சாப்பிட்றது நல்லதுங்க. ஸோ நம்ம வேறதுனால தேங்காயெலாம் சேர்க்காம சாப்பிட்டா நல்லது வேறதுக்கு. அவ்வளோதான். நம்மளோட ஈஸியான மோர் குழம்பும் ஈஸியான வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. பசுந்தயிர் கிடைச்சா பசுந்தயிர்லேயே செய்ய ட்ரை பண்ணுங்கள் மோர் குழம்பு. அப்போ தான் நம்மளோட பசுந்தயிர் உள்ள சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டே ஈஸியாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கிறேன். பை.